நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபங்க்ஷனலாக பார்க்க போகிறோம். இதுதான் தெர்மோஸ்டாட்டு. இந்த நாலு தான் பட்டன்ஸு, K0, K1, +12 வோல்ட்டு, கிரவுண்டு. கிரவுண்டும் +12 வோல்ட்டு வந்து அடாப்டரில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். K1-ம் K0-ம் வந்து நம்ம பல்பில் கனெக்ட் பண்ணுவோம். பல்பில் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ண மாட்டோம், பல்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவரில் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஃபேன் வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணல, இது வந்து நம்ம தெர்மாக்கோல் பாக்ஸில் கனெக்ட் பண்ணும்போது அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒயர் கனெக்ஷன்ஸு. இதில் இருக்க ரெட் ஒயரும் ஒயிட் ஒயரும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடாப்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ரெட் ஒயர் வந்து +12 வோல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒயிட் ஒயர் இன்னொரு ஒயர் K0-லேருந்து எடுத்து பல்பில் கனெக்ட் பண்ணியிருப்போம். பல்ப்லேருந்து வர இன்னொரு ஒயர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பவரில் கனெக்ட் ஆகிருக்கும். பவர்லேருந்து வர பிளாக் ஒயர் வந்து K1-ல கனெக்ட் ஆகிருக்கும். இந்த நாலு ஒயர் தான் இந்த நாலு ஸ்லாட்லேயும் கனெக்ட் பண்ணுவோம். ஃபேன் வந்து முன்ன சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தெர்மோஸ்டேட்டில் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய ஒயர் தான் இந்த ஒயரு. இதில் தான் டெம்பரேச்சர் மெஷர் ஆகும் நமக்கு. இதுதான் வந்து 3-digit டிஸ்பிளே. இது வந்து செட் பட்டனு, ப்ளஸ் பட்டனு, மைனஸ் பட்டனு. இது வந்து நம்ம முன்ன பார்த்த மாதிரி நாலு ஒயர் கனெக்ஷன்ஸ்க்கு நம்ம கனெக்ஷன் பண்ணி அந்த அதில் ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம டைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனேயும் அதோட 32 டிகிரி காட்டுது. ஆக்சுவலாக 35க்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ 35 வர வரைக்கும் உள்ளே வந்து லைட் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹீட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் என் உள்ளங்கையில் வச்சு ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், வச்சோடனே வந்து 33.3, 33.6, 35 வரைக்கும் போகும். 35 வந்தோடனே வந்து நம்மளோட செட்டிங்ஸ் படி லைட் வந்து ஆஃப் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 35 வச்சுருக்கோம். ஆ, 35 வந்தோடனே லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும் நம்ம கையிலேருந்து எடுத்த உடனேயும். அதில் வந்து 0.5 நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ 34.5 வந்தோடனே அகைன் வந்து லைட் ஆன் ஆகி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து நம்ம இன்குபேட்டருக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ். தெர்மோஸ்டேட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வரக்கூடிய செட்டிங்ஸ் என்னங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். ஸோ அப்போ பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ P0 to P6 வேல்யூஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். P0-ல் வந்து சி இல்லை ஹெச் இருக்கும். சீனா கூலு, ஹெச்னா ஹீட்டு. நம்ம இன்குபேட்டருக்கு வந்து ஹெச்ன்ட்டு செலக்ட் பண்ணணும். P1 வந்து 0.5. இப்போ 35 நம்ம வச்சுருக்கோம், 34.5 வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 0.5. ஸோ அந்த இது வந்து P1-ல் செட் பண்ணுவோம். P2-ல் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து 45. P3-ல் வந்து -30. இதில் இது வந்து லோவர், இது வந்து ஹையர். P4 வந்து டைம் டிஃப்ரென்ஸு. டைம் டிஃப்ரென்ஸ்னால் நம்ம தெர்மோஸ்டாட்டு மெஷர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சரும் நார்மலாக நம்ம ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதை வச்சு மெஷர் பண்ணுற டெம்பரேச்சரும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எரர், இப்போ 0.2 டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணுவோம். அது வந்து P4-ல். P5 வந்து 0. இது வந்து ரிலே அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் நம்ம இது இந்த P5-ல் கொடுப்போம். P6 வந்து ஆஃப் வைக்கணும். P6 ஏன் ஆஃபில் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பவர் சப்ளை இல்லாமல் நம்மளோட தெர்மோஸ்டேட் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வேல்யூ வந்து ரீசெட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் P6 வந்து ஆஃபில் வைக்கிறோம். இப்போ அதே கனெக்ஷன் தெர்மோஸ்டேட்டில் எப்படின்ட்டு பார்ப்போம். செட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை டெம்பரேச்சர், நான் 35 சொன்னேன்னா, ஸோ 35-ல் இருக்குது. மறுபடியும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் நார்மல் இது வரும். நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து P0 காட்டும் நமக்கு. இது P0 ஹெச்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு போகணுன்னா ப்ளஸ் செலுத்தணும். P1, P2, P3, P4, P5, P6-ல் இருக்கும். ஸோ இப்போ வந்து P0 அதை செட் பண்ணிங்கன்னா இது வந்து CH-னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹெச் மட்டும்தான் நம்ம வைக்கணும் ஹீட்டிங்க்கு வச்சதுனால. நெக்ஸ்ட் வந்து P1 வந்து 0.5. ஏன்னா அடுத்தது வந்து P2 வந்து 45A, P3 வந்து -30 கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து P4 0.2, P5 வந்து 0, P6 வந்து ஆஃப் ஏன் கொடுக்குறோன்னா வந்து அது ரீசெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னாலே அது வந்து கரண்ட் டெம்பரேச்சர் என்னவோ அதை காட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு 2 or 3 seconds. ஸோ இதை கொண்டு போய் நம்ம தெர்மோகோல் பாக்ஸில் ஃபிட் பண்ணோம்னா நம்மளோட இன்குபேட்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இன்குபேட்டர் பார்ப்போம்.